அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸ் சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த குரூப் டூ மெயின்ஸ் சிலபஸில் இருக்கிற டாபிக் குரூப் ஒன் மெயின்ஸ் சிலபஸ்லேயும் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்குமே பயன்படுத்திக்கலாம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா லோக் அதாலத். அப்படின்னா லோக் அப்படிங்கிற வார்த்தை மக்கள் அப்படிங்கிறத குறிக்கும், அதாலத் அப்படின்னா நீதிமன்றம் அப்படின்னு குறிக்கும். தமிழில் லோக் அதாலத் அப்படிங்கிறத மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். இந்த லோக் அதாலத் அமைப்பு எவ்வாறு நீதிமன்ற நிலுவை வழக்குகளை தீர்க்க வழிவகை செய்கிறது, விவரி அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் ஃபார்மேட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் லோக் அதாலத் இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல்ல லோக் அதாலத்னா என்னென்னு எழுதலாம். லோக் அதை ஏற்கனவே சொன்னதான், லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லோக் அதாலத்தின் மக்கள் நீதிமன்றம் இது வந்து சமரசத்தின் மூலமாக வந்து தீர்வு காண்பதற்காக, சிக்கல்களை வந்து தீர்க்கறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் தொடங்கலாம். நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகப்படியாக தேங்குவதை தவிர்ப்பதற்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு எளிதாக தீர்வு காணவும் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றமானது தொடங்கப்பட்டது. சரிங்களா, அந்த காரணத்துக்காகத்தான் இந்த நீதிமன்றமானது தொடங்கப்பட்டது. இது வந்து இதோடு சட்டப்பூர்வ அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 1987 படி வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்க. நால்சா ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நால்சா ஆக்ட் 1987 அப்படின்னு சொல்லுவோம். இந்திய நீதிமன்றங்கள் தங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை மனுதாரர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயோ, நீங்கள் வாலண்டரியாவோ லோக் அதாலத் கோர்ட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு கோர்ட்லேருந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தன்னிச்சையாகவோ சமரச முறையில் தீர்வுக்கான மக்கள் நீதிமன்றங்களுக்கு வந்து கோர்ட்டு வந்து அனுப்பிடலாம். இது உரிமையியல் விசாரணை முறை சட்டப்பிரிவு 89 கீழே வந்து வரும். அடுத்ததாக இதில் என்ன சிறப்பு அம்சங்கள், லோக் அதாலத் அப்படிங்கிறோம், லோக் அதாலத்னா அதோடய டெஃபினேஷன் சொல்கிறோம், அதை பற்றி சொல்கிறோம். சரி, இதில் என்ன தான் சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்தோம்னா நிலுவையில் இருக்கும் வழக்கு, ஒரு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்கு வந்து நீங்கள் அந்த லோக் அதாலத்துக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா கோர்ட்டில் லிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த வழக்கு இன்னும் ஹியரிங்க்கு வந்திருக்காது. அந்த மாதிரி வழக்குகள் கூட இது வந்து கோர்ட்டுக்கு வர வந்து தேவையில்லை, இதை லோக் அதாலத்துலேயும் நீங்கள் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை கூட அங்கே வந்து அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லோக் அதாலத் கோர்ட்டில் அப்ளை பண்ணி அதில் ஒரு தீர்வு ஏற்பட்டுச்சு, ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு எதிராக நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது. அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு அம்சமே. காரணம் என்னென்னா, மேல்முறையீடு பண்ணும்பொழுது காலதாமதாகும். இது வந்து இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸாக இருக்கும். அந்த டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸை குறைக்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமே. அதனால் வந்து இதை மேல்முறையீடு செய்ய முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது வேறு என்ன சிறப்பு அம்சங்கள்னா, நீதிமன்றங்களுக்கு அப்பாற்பட்ட சில பிரச்சனைகளையும் கூட பேசி தீர்வு காண முயல்தல் தான். சரிங்களா, இந்த கோர்ட்டுக்கெலாம் வரத்துக்கு சில இதெல்லாம் எலிஜிபிளே இருக்காது, அதை கூட வந்து அந்த பிரச்சனையாக இருக்கும், அதை கூட லோக் அதாலத் மூலமாக நம்ம தீர்த்துக்கலாம். அதே போல் வழக்கு தரப்பாளர்கள் குறைந்த செலவில் விரைவான நீதி வந்து இதில் கிடைக்கும். குறைந்த செலவு அப்படின்னு சொன்னால் கூட இந்த நீதிமன்றத்திற்கான கட்டணம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, இது வந்து இலவசமாகவே இதில் வந்து வழக்கை நடத்தலாம். சரி, இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பேர் கொண்ட அமர்வாக வந்து இதில் செயல்படும். சரிங்களா, மொத்தம் 3 பேரில் ஒவ்வொருத்தரும் யார் யார் அப்படின்னு பாருங்கள். முதல் பர்சன் யாராக இருக்கலான்னா, பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம். இரண்டாவது நபர் என்னவாக இருக்கலான்னா, சமூக நல பணியாளராகவோ அல்லது பொதுநல ஊழியராகவோ இருக்கலாம். இதுதான் ரெண்டாவது பர்சனுக்கான எலிஜிபிள். மூணாவது பர்சன் வழக்கறிஞராக இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அந்த ஒரு டயக்ராம் மாதிரி மாடலில் கூட போட்டுக்கலாம். நம்பர் 3 போட்டு 3 வந்து கிளைகள் மாதிரி பிரித்து, முதல் நபர் நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி, ரெண்டாவது சமூக நலப்பணியாளர், பொதுநல பணியாளர், 3 அந்த 3வது கிளையில் வழக்கறிஞர் அப்படின்னு போடலாம். அது இன்னும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நல்லா இருக்கும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை சம்பந்தப்பட்ட இரு தரப்புக்கும் இடையே பேசி தீர்வுகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இதில் என்னென்ன வழக்குகள் தான் தீர்க்கலாம், ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் கொன்னுடுறாரு, உடனே வந்து இது வந்து சமாதான முறையில் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தீர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மாதிரிலாம் தீர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தன்மை கொண்ட வழக்குகள் மட்டும்தான் வந்து இந்த நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ள முடியும். அது என்னென்ன தன்மை கொண்ட வழக்குகள் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க.
காசோலை தொடர்பான வழக்குகள் செக் பவுன்ஸ் ஆயிடுது. செக் பவுன்ஸ் ஆனவுன்னா அவருக்கு அந்த டைமில் பேங்க்கில் பணம் இல்லை, உடனே கேஸ் போட்டுறாரு. கேஸ் போட்டதுக்கு பின்னாடி அவர்கிட்ட பணம் வந்து அந்த பணத்தை கொடுக்கலான்னு இருந்தாலும் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வழக்குகளை நம்ம லோக் அதாலத் மூலமாகவே தீர்த்துக்கலாம். வாகன விபத்து வழக்குகள், வாகன ஒரு ரெண்டு பேர் வெஹிக்கிளில் போகிறாங்க, ஏதோ ஒரு இடிச்சிடுறாங்க, கிராஷ் ஆயிடுது, சரி அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இதை வந்து அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோட ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே லோக் அதாலத்திலே முடிச்சுக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள், ஒரு மைனரான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்கலாம். தொழில் தகராறுகள், தொழிலாளர் பிரச்சனைகள், போனஸ் கொடுக்கறது, சம்பள உயர்வு, விடுப்பு அளிக்கிறது, இது தொடர்பான வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதையும் லோக் அதாலத்திலேயே சமரசமாக முடிச்சுக்கலாம். ஏன்னா ஓனர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொழிலாளி, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால இவங்க சமரசத்துக்கு வந்துட்டால் வழக்கு நடத்த தேவை இருக்காது. குற்றவியல் வழக்குகளில் கூட சமாதானம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை உள்ள வழக்குகளை இந்த லோக் அதாலத்திலேயே முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நில ஆர்ஜிதம் மற்றும் இழப்பீடு தொடர்பான வழக்குகள், ஒரு எட்டு வழி சாலை போடுறாங்க, பசுமை வழி சாலை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உரிய இழப்பீடு வந்து பத்தலை அப்படிங்கும் போது அதுக்கு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அரசாங்கமோ இன்னொரு பக்கமோ மனுதாரரும் சேர்ந்து ஒரு தீர்வுக்கு வரலாம். சரி எங்களுக்கு இவ்வளோ இழப்பீடு வேணும்னு சொல்லி அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் பிரச்சனைகள், முக்கியமாக காலேஜில் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே லோக் அதாலத் நீதிமன்றத்தில் தான் வந்து தீர்த்து வைக்கப்படும். வாடகை பிரச்சனை இல்லை வந்து டேக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளையும் இப்போ லோக் அதாலத் மூலமாகவே தீர்த்து கொள்கிறாங்க. சரி இதனால் என்னென்ன பயன்கள், இவ்வளோ நாள் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே தேடும் பார்த்தோம், இந்த லோக் அதாலத்தினால் என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதும் பொழுது நம்ம சொன்னது தான், கால விரயத்தை டைமை வந்து ரொம்ப வந்து குறைச்சிக்கலாம். கால விரயத்தை வந்து குறைச்சிக்கலாம், அதாவது டைம் வந்து அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தீர்த்தி கொள்ள கட்டணம் கிடையாது, இது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா கட்டணம் இல்லாமையே வந்து இலவசமாகவே இந்த நீதிமன்றத்தில் நம்ம வழக்குகளை நடத்திக்கலாம். ஒருவேளை வந்து அது வேறு ஒரு நீதிமன்றத்திலிருந்து லோக் அதாலத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற கட்டணம்னு ஒரு கட்டணம் செலுத்தியிருப்பீங்க, அந்த கட்டணமுமே முழுமையாக வந்து முழு பணத்தையுமே வந்து ரீஃபண்ட் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு தரப்புமே வந்து சமாதானமாக போகிறதுனால, சமாதானம் அப்படிங்கிறத விட ரெண்டு பேரும் சமரசமாக பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுனால மற்ற கோர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டார் இன்னொருத்தர் தோத்துட்டாரு அப்படிங்கன்னு இல்லாமல் ரெண்டு பேருமே சமரசமாக போகிறதுனால இது இரண்டு பேருக்குமே வந்து மனக்கசப்பு இல்லாமல் வந்து இந்த பிரச்சனை முடியுது. இதுதான் இதனுடைய முக்கியமான பயன்கள். ஸோ எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே ஜாயின் பண்ணி எழுதிட்டுருக்கவங்களும் இருக்காங்க, புதுசாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 டெஸ்ட் இருக்குது. 15 வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸும், 5 டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்குது. மொத்த கட்டணம் 999 ரூபா. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டை PDF வடிவில் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் வந்து பண்ணுறது தான். ஏன்னா கேள்வி பதில் வடிவிலேயே இந்த மெட்டீரியல் கொடுக்கறதுனால நீங்கள் அதை படித்து செல்ஃபாகவே எவாலுவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் சாம்பிள் டெஸ்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் ஓப்பனாக எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக அதை கொடுப்போம். நீங்கள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. டைம் டேபிளும் வந்து கீழே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே ஆப்போட லிங்க் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.